சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனையை அனுபவித்து வரும் சசிகலா தனக்கு விதிக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் அபராத தொகையை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் இரண்டாவது குற்றவாளியான சசிகலா 4 ஆண்டுகளாக சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அவரது தண்டனை காலம் வரும் ஜனவரி 27ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சசிகலா தரப்பு வழக்கறிஞரான முத்துக்குமார் 10 கோடியே 10 லட்சம் ரூபாயை செலுத்தினார். இதனால் சசிகலா தண்டனை காலம் முடிந்து ஜனவரி 20ல் வெளியே வருவது உறுதியாகியுள்ளது.